வணக்கம். காவலுக்கும் வேட்டைக்கும் மோப்ப சக்திக்கும் பெயர் பெற்ற நம் தமிழகத்தின் சொந்தமான சிப்பிப்பாறை நாய் இனி கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களை கண்டுபிடிக்கும் உயர்வான வேலைக்கு தமது மோப்ப சக்தியை பயன்படுத்த உள்ளது. ஆம், கொரோனா பாதிப்புள்ளவர்களை கண்டுபிடிக்கும் திறனுள்ள நாய்களுக்கு இந்திய ராணுவம் பயிற்சி அளித்து வெற்றி கண்டுள்ளது. மோப்பம் பிடித்து கோவிட் நோயாளிகளை கண்டுபிடிக்கும் இரண்டு நாய்களுக்கு இராணுவம் பயிற்சி அளித்துள்ளது. தற்போது இந்த நாய்கள் டெல்லியில் உள்ள ஒரு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளன. ஒரு வயதான ஜெயா என்ற பெயருடைய சிப்பிப்பாறை பெண் நாய் மற்றும் காஷ்பர் என்ற பெயருடைய கோக்கர் ஸ்பேனியல் ஆண் நாய் போன்ற இரண்டு நாய்களுக்கு கோவிட் பாதிப்புள்ளவர்களை கண்டுபிடிப்பதற்கான பயிற்சிகள் அளிக்கப்பட்டுள்ளன. கோவிட் பாதிப்பு உள்ளவர்களை கண்டுபிடிக்கும் சோதனையை கடந்த தினம் இராணுவம் நடத்தியிருந்தது. கோவிட் பாதிப்பு உள்ளவர்களின் சிறுநீர், வியர்வை போன்றவற்றின் நாற்றத்தை மோப்பம் பிடித்து அதன் மூலம் நோயாளியை கண்டுபிடிக்கும் முறைக்கு இந்த நாய்கள் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளன. சோதனையின் போது 229 சிறுநீர் மாதிரிகள் மற்றும் 267 வியர்வை மாதிரிகள் போன்றவற்றை சோதனைக்காக நாய்களின் முன் வைக்கப்பட்ட போது இரண்டு நாய்களின் மோப்ப சக்தியும் தெளிவான மிகுந்த துல்லியத்தன்மையுடன் இருந்ததாக கூறப்படுகிறது. பல இடங்களிலிருந்து சேகரிக்கப்பட்ட நோய் பாதிப்பு சந்தேகமுள்ள மாதிரிகள் இந்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தன. அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், யுஏஇ உட்பட உள்ள பல நாடுகளில் மோப்ப நாய்கள் நோயாளிகளை கண்டுபிடிக்க பயன்படுத்தப்படுகின்றன. கோவிட் காலத்தில் விமான நிலையங்கள் மற்றும் மக்கள் நடமாடக்கூடிய இடங்களிலெல்லாம் நோய் பாதிப்புள்ளவர்களை கண்டுபிடிக்க இந்த நாடுகளிலெல்லாம் பயிற்சி அளிக்கப்பட்ட நாய்களை பயன்படுத்தியிருந்தார்கள். பயிற்சி அளிக்கப்பட்ட நாய்களால் எவ்வளவு மக்கள் கூட்டத்திலும் நோய் பாதிப்பு உள்ளவர்களை கண்டுபிடிக்க முடியும் என்று யுஏஇ உட்பட உள்ள இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அறிவியல் ஆய்வுகளோடு நேரடி பயிற்சியும் அளிக்கப்பட்ட பின்னர்தான் மோப்ப நாய்கள் கோவிட் பாதிப்புள்ளவர்களை கண்டறிய பயன்படுத்தப்படுகின்றன. மலேரியா உட்பட உள்ள நோயாளிகளை கண்டுபிடிக்கவும் வெளிநாடுகளில் முன்பு மோப்ப நாய்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தின் மோப்ப ராஜா, கன்னியர் காவலன் என்ற பெருமைகளுக்குரிய சிப்பிப்பாறை நாய் இந்திய இராணுவத்தில் சேவையாற்றுகிறது என்பதும், அது இப்போது கோவிட்டால் பாதிப்புக்குள்ளானவர்களை கண்டுபிடிக்க பயன்படுத்தப்பட உள்ளது என்பதும் எல்லாம் அந்த இனம் எவ்வளவு திறன்மிக்கது என்பதற்கான சான்றாக அமைகிறது. எவ்வளவோ திறனையும் சிறப்புகளையும் கொண்டுள்ள நமது தமிழ் மண்ணின் இனங்களான நாட்டு நாய்களை மறந்து வெளிநாட்டு நாய்களின் பின் தமிழ் மக்களின் மோகம் சுற்றுவது அப்படி செய்பவர்களின் அறியாமையை வெளிப்படுத்துவதாக உள்ளது. நாட்டின் பிரதம மந்திரியே நமது நாட்டு நாய்களின் சிறப்புகளை பற்றி எடுத்து கூறி இந்தியா முழுவதும் உள்ளவர்கள் இந்த இன நாய்களை வளர்க்க வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் அந்த இனங்களின் நிலத்தைச் சேர்ந்த நம்மவர்கள் ஏனோ அது பற்றி அறியாமல் உள்ளார்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பத்தை பதிவிட்டு நண்பர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள். காணொளி பற்றிய உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். மேலும் இதுபோன்ற காணொளிகளுக்கு இணைந்திருங்கள் HF தமிழோடு.